வணக்கம் நேர்களே, இன்றைய நாளிலும் அரசியல் சாணக்கிய பகுதியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக நாட்டு நடப்புகளை தினந்தோறும் மிக தெளிவான முறையில் இந்த தொகுப்பில் தந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலும் பேசுவதற்கு பல விடயங்கள் இருக்கின்றன, முக்கியமான பல செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அதன் அடிப்படையில் முதலாவதாகவே நாங்கள் இந்த எரிபொருள் தொடர்பில் தான் பார்க்கப் போகின்றோம். மக்கள் எவ்வாறு எரிபொருளை பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பில் பல்வேறு விதமான குழப்பகரமான நிலைகள் இருந்தாலும் இந்த கியூஆர் கோட் முறையிலான, அதாவது தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரமானது எதிர்வரும் முதலாம் திகதி முதல் நாடளாவிய ரீதியில் அமுல்படுத்தப்பட இருக்கிறது. அந்த விடயங்களை நாங்கள் பார்த்துவிட்டு அடுத்த விடயங்களுக்கு செல்லலாம். தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர திட்டத்தின் கீழ் வாகனங்களுக்கு ஒதுக்கப்பட்ட எரிபொருள் ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரத்திற்காக பதிவு செய்த பயனர்களின் புகார்களின் அடிப்படையில் வாரத்திற்கான எரிபொருள் ஒதுக்கீடு பின்வருமாறு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மகளூந்து, குறிப்பாக காரில் நீங்கள் சென்று பெட்ரோல் பெறுவோராக இருந்தால் 20 லிட்டர் உங்களுக்காக ஒதுக்கப்படும். முச்சக்கர வண்டி, அதாவது ஆட்டோவிற்கு 5 லிட்டரும் மோட்டார் சைக்கிள்களுக்கு 4 லிட்டரும் வழங்கப்பட போகிறது. இதேவேளை இந்த கியூஆர் கோட் முறையிலான அனுமதி பத்திர முறையானது எதிர்வரும் முதலாம் திகதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று காஞ்சன விஜயசேகர தெரிவித்திருந்ததை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று விசேட வர்த்தமானி ஒன்று வெளியாகி இருக்கிறது. இன்றைய நாளில் அமைச்சுகளுக்கான விடயத்தானங்களை ஒதுக்கி அதிவிசேட வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறித்த வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் அமைச்சர் ஒருவருக்கு விசேடமாக ஒதுக்கப்படாத அனைத்து துறைகள், பணிகள், திணைக்களங்கள், அரச கூட்டுத்தாபனங்கள் மற்றும் நிறுவனங்கள் என்பன தொடர்ந்தும் ஜனாதிபதியின் கீழ் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் July 22 முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதேபோன்று புதிய அமைச்சர்களுக்கு ஜனாதிபதி முக்கியமான விதிமுறைகளை, சில சட்டத்திட்டங்களை விதித்திருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கினால் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் இடம்பெற்ற முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்களுக்கு புதிய விதிகளை விதித்திருக்கிறார். அத்தியாவசிய காரணிகள் தவிர்த்து அமைச்சர்கள் எவரும் நாடாளுமன்ற அமர்வுகளை தவிர்க்க கூடாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சகல அமைச்சர்களுக்கும் ஆலோசனை வழங்கியிருக்கிறார். வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற போது அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன ஜனாதிபதியின் இந்த ஆலோசனை தொடர்பில் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அனைத்து அமைச்சர்களுக்கும் எதிர்கட்சிகள் மற்றும் பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக நாடாளுமன்ற அமர்வுகள் இடம்பெறும் அனைத்து நாட்களிலும் சகல அமைச்சர்களும் அவற்றில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மிக இறுக்கமான முறையில் ஆலோசனை வழங்கியிருக்கிறார். அதேபோன்று அமைச்சர்களிடத்தில் சபையில் எழுப்பப்படும் கேள்விகளுக்கு சபை முதல்வர் பதிலளிக்காமல் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர்களே நேரடியாக பதிலளிக்க வேண்டும் என்றும் ரணில் விக்ரமசிங்க மிக இறுக்கமாக தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று கடவுச்சீட்டு பெற இருப்பவர்கள் அல்லது பெற காத்திருப்பவர்களுக்கான ஒரு அறிவிப்பு, கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதற்காக முன்பதிவு செய்பவர்களுக்கு மாத்திரம் நாளை முதல் சேவை வழங்கப்படும் என குடிவரவு குடியகல்வு திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இதன்படி இணையவழியில் நேரம் மற்றும் திகதியினை முன்பதிவு செய்தவர்களுக்கு மாத்திரம் நாளை முதல் கடவுச்சீட்டு வழங்கப்பட இருக்கிறது. இதேவேளை கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதற்காக விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இதனால் விண்ணப்பதாரிகள் www.immigration.gov.lk என்ற இணையதளத்தினூடாக தமக்குரிய நேரம் மற்றும் திகதியினை முன்கூட்டியே பதிவு செய்வதன் ஊடாக தேவையற்ற அசௌகரியங்களை தவிர்த்துக் கொள்ள முடியும் என்று குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அதேபோன்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தொடர்பிலும் இன்றைய நாளில் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. நாட்டை விட்டு தப்பியோடிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாடு திரும்புவான் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான பந்துல குணவர்த்தன தெரிவித்திருக்கிறார். அத்துடன் போர் குற்றங்கள் சம்பந்தமாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை கைது செய்யுமாறு சிங்கப்பூர் சட்டம் அதிபரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ள விவகாரம் தொடர்பில் அமைச்சரவையில் எதுவும் கலந்துரையாடப்படவில்லை என்றும் கூறியிருக்கின்றார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு அரசு தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற பொழுதுதான் அமைச்சர் பந்துல குணவர்த்தன் இது தொடர்பில் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே நாட்டு நடப்புகள் இவ்வாறு இருக்கின்ற நிலையில் மக்கள் இந்த எரிபொருள் வரிசைகளை தற்பொழுது நாங்கள் ஓரளவு குறைவாக காணக்கூடியதாக இருக்கிறது. இறுதி இலக்க அடிப்படையில் வழங்கப்படுகிறது சில இடங்களில் இறுதி இலக்கத்துடன் கூடிய கிராம சேவையாளரால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எரிபொருள் விநியோக அட்டை மூலமாக வழங்கப்படுகிறது. அவ்வாறாக பல்வேறு முறையில் வழங்கப்பட்டாலும் முதலாம் திகதி முதல் தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர முறை கியூஆர் கோட்டுக்கு தான் வழங்கப்போவதை நாங்கள் இறுதியாக சொல்கிறோம். இவைதான் இன்றைய நாளின் முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. இவை தவிர ஏனைய பிரதான செய்திகளை எங்களுடைய 8 மணி பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.